1983 ஜூலை கலவரத்தின் 41 ஆண்டு நினைவுகள் லண்டன் மாநகரில் தமிழ் இளைஞர்களால் நடத்தப்பட்டவர்களே, ஈழத் தமிழர்கள் வரலாற்றிலே மறக்க முடியாத அரச பயங்கரவாதத்தின் 1983 ஆண்டு ஜூலை கலவரத்தின் 41 ஆண்டு நினைவேந்த நிகழ்த்தும் அஞ்சலி புலம்பெயர் தமிழ் மக்களாலும் தமிழ் இளையோர்களாலும் லண்டன் மாநகரிலே நடத்தப்பட்டது. பிரித்தானிய தமிழர் ஒன்றியத்தின் தமிழர் இளையோர் நிகழ்வுகளில் நேற்று 23 2024 செவ்வாய்க்கிழமை பிற்பகல் லண்டன் பாராளுமன்ற சதுக்கத்தில் நடைபெற்றது. தமிழின் நினைவுகளுடன் 41 ஆண்டுகளின் அஞ்சலி நிகழ்ச்சியில் இலங்கை அரசு கண்டிக்கும் முகமாக ஆர்ப்பாட்ட பேரணியும் பல தசாப்தங்களாக தொடர்ந்து தொடர்பான காட்சிப்படுத்தலும் நடைபெற்றது. நிகழ்விலே புலம்பெயர் தமிழர்கள் மற்றும் பாரிய அளவிலான தமிழ் இளைஞர்கள் உணர்வளர்ச்சியுடன் கலந்து கொண்டிருந்தார்கள். இளைஞர் கண்டிக்கும் கோஷங்களை எழுப்பியிருக்கின்றார்கள். தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு அவர்கள் இன்றைய தினமும் நாங்கள் அவர்களை சந்தித்திருந்தோம். அவர்களுடைய எதிர்பார்ப்பு தங்களை பொதுமன்னிப்பில் விடுதலை செய்ய வேண்டும் அல்லது பிணை வழங்கி விடுதலை செய்ய வேண்டும் என்பதாக இருக்கிறது. ஆகவே தயவுசெய்து இவர்களை விடுதலை செய்வதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதிலே இந்த சட்ட திருத்தங்கள் என்று வருகின்ற பொழுது உண்மையிலே இந்த நாட்டில் நீங்கள் முக்கியமென்று கருதுகின்ற திருத்தங்களை செய்திருக்கிறீர்கள். ஆனால் எங்களை பொறுத்தவரையிலே நான் ஒரு இந்த நாட்டினுடைய ஒரு தேசத்து குடிமகனாக, தமிழ் தேசத்து குடிமகனாக நான் உங்களிடம் விநயமாக வேண்டிக் கொள்வது எங்களுடைய அரசியல் இயக்கம் சார்பாக, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பாக, இந்த இனங்களுக்கிடையிலே ஒரு பாரிய விரிசல் ஏற்பட்டிருக்கின்றது. இன்று நீங்கள் உங்களுடைய உரையிலே 41 வருடங்களுக்கு முன்னர் நடைபெற்ற ஜூலை கலவரம், கருப்பு ஜூலைக்காக நீங்கள் மன்னிப்பு கோரியிருக்கின்றீர்கள். அதிலிருந்து நீங்கள் ஒரு விடயத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நாட்டிலே அது ஒரு பாரியொரு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொல்லி அவ்வகையில் பார்த்தால் உண்மையிலே இந்த தமிழிளைஞர்கள் ஆயுத போராட்டத்திலே இணைந்து கொண்ட 99% இளைஞர்கள் அந்த ஜூலை படுகொலை காரணமாக தான் ஆயுதமேந்தினார்கள். அவர்கள் ஒரு பூனையை ஒரு அறைக்குள் விட்டு அடித்து கொள்ள முயன்றால் அந்த பூனை அந்த தாக்குபவரை எவ்வாறேனும் தாக்க வேண்டும் என்று முயற்சிப்பது போன்றுதான் எங்களுடைய நிலைமை இருந்தது. எங்களுடைய மூத்தவர்கள், எங்களுடைய அண்ணன்மார், எங்களுடைய அக்காமார் தான் அந்த போராட்டத்தில் இணைந்து கொண்டார்கள். வேறு வழி இல்லாமல் பெருமளவான தாய் தந்தையர்கள், எனக்கு தெரியும் நான் சிறுவனாக இருந்த காலத்திலே வந்து தாய் தந்தையர்களே நீங்கள் இயக்கத்துக்கு போங்கள் என்று சொல்லி அனுப்பி வைத்தார்கள். ஏனென்று சொன்னால் இந்த அகப்பட்டால் என்ன நடக்கும் என்பது தொடர்பான பயம் காரணமாக, குறிப்பாக ஜேஆர் ஜெயவர்தனா ஜனாதிபதியாக இருந்த காலப்பகுதியிலே திட்டமிட்ட ரீதியிலே ஆர்கனைஸ் பண்ணப்பட்டு பெரும்பான்மையின சமூகத்தை சேர்ந்த காடையர்கள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் வாகனங்களில் ஏற்றுக்கொண்டு செல்லப்பட்டு இவ்வாறான படுகொலைகள் நடைபெற்றது. குறிப்பாக கொழும்பு போன்ற இடங்களிலே தமிழர்கள், சிங்களவர்கள், முஸ்லீம்கள் மாறி மாறி வாழ்ந்து கொண்டிருந்த வீட்டு தொகுதிகளிலே தமிழர்கள் அடையாளப்படுத்தப்பட்டு அவர்களுடைய வீடுகள் கொள்ளையடிக்கப்பட்டு பெண்கள் வெள்ளுறவுக்குள்ளாக்கப்பட்டு சொத்துக்கள் கொள்ளையடிக்கப்பட்டு படுகொலைகள் இடம்பெற்றது. ஆகவே இந்த அரசினுடைய திட்டமிட்ட செயல்பாடுகளால் தான் இந்த ஆயுத போராட்டத்தை நாங்கள் தொடங்க வேண்டி வந்திருந்தது. ஆகவே இந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும். இதுவரை நடைபெற்ற தவறுகளுக்கு எங்களுக்கு பிராயச்சித்தம் வேண்டும். அந்த பிராயச்சித்தம் என்பது தவறுழைத்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். அதனை விட நாங்கள் இந்த தீவிலே வந்து ஒரு தேசத்திற்குரியவர்கள், இந்த நாங்கள் எங்களை ஆட்சி செய்திருக்கிறோம், எங்களுடைய தேசம் அங்கீகரிக்கப்பட வேண்டும், எங்களுடைய சுயநிர்ணய உரிமை, எங்களுடைய மக்களின் சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் ஒரு சமஸ்டி அரசியலமைப்பை கொண்டு வர வேண்டும். ஆகவே நீங்கள் இந்த அரசு செய்த தவறு காரணமாக நாங்கள் ஆயுதமேந்த வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருந்தது. அதனால் நீங்கள் அதனை கட்டுப்படுத்துவதற்கு பயங்கரவாத தடைச்சட்டத்தை கொண்டு வந்தீர்கள். அந்த சட்டம் மிக கர்ண கொடூரமாக எங்களுடைய சமூகத்தை அழித்திருக்கிறது. ஆகவே இந்த பயங்கரவாத தடைச்சட்டத்தை, இந்த தவறுகளை ஒப்புக்கொண்டு இந்த பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்கி எங்களுடைய உரிமைகளை, அரசியல் உரிமைகளை அங்கீகரிக்கின்ற அதே நேரத்திலே தவறுகளுக்கு தண்டனை வழங்குவதற்கும் நீங்கள் முன்வர வேண்டும். நாங்கள் சிங்கள மக்களோடு, சிங்கள தேசத்தோடு சேர்ந்து வாழ நாங்கள் விரும்புகிறோம். ஐக்கியமாக இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்கு விரும்புகிறோம். ஆகவே நீங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே நீங்கள் இந்த ஒரு அது இந்த தேசத்திற்காக, இந்த நாட்டிற்காக, ஐக்கிய நாட்டிற்காக நீங்கள் செய்கின்ற மிகப்பெரிய தியாகமாக இருக்கும். இந்த காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும் என்று இந்த இடத்திலே நான் மிகவும் வினயமாக நான் உங்களிடம் வேண்டிக் கொள்ள விரும்புகிறேன். மிக பொறுப்புணர்வோடு நாங்கள் இந்த கோரிக்கைகளை முன்வைக்கிறோம். இந்த விடுதலை யுத்தம் முடிவடைந்து 15 வருடங்கள் கடந்திருக்கிறது. இந்த விடுதலை போராட்டத்திலே பல ஆயிரக்கணக்கான தமிழ் இளைஞர்கள், யுவதிகள் இணைந்து கொண்டவர்கள் என்னை பொறுத்தவரையிலே வந்து இந்த சமூக, எங்களுடைய தமிழ் சமூகத்திலே மிகவும் ஆற்றலும் ஆளுமை மிக்கவர்கள். அவர்கள் சாதாரண பாமர குழுவர்களாக இருக்கலாம் அல்லது படித்தவர்களாக இருக்கலாம்.
இருக்கலாம். மிகுந்த ஆற்றல் ஆளுமை மிக்கவர்கள். அதை நீங்கள் வெளிப்படையாக ஒத்துக்கொள்ள முடியாவிட்டாலும் உங்களுடைய மனச்சாட்சி உங்களுக்கு அதனை ஒப்புக் கொடுக்கும் என்று நான் நினைக்கிறேன். அவ்வாறான ஆற்றல் மிக்கவர்கள் 2009 போர் முடிந்த பிற்பாடு அரசியல் ரீதியாக எங்களுடைய சமூகத்தின் முன்னேற்றத்திற்கு பங்களிக்க முடியாதவர்களாக இருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த கொடிய பயங்கரவாத நடைமுறையில் இருக்கின்ற காரணத்தினால் கிரீம் ஆஃப் த சொசைட்டி என்று சொல்லக்கூடிய பெருமளவான இளைஞர்கள் யுவதிகள் இந்த போராட்டத்தில் இணைந்து கொண்டு தங்களை அர்ப்பணித்திருந்தார்கள். அவர்கள் இன்று அரசியல் ரீதியாக முன்னேற்றத்திற்காக பங்கெடுக்கக்கூடியவர்களாக இருக்கிற போதும் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் காரணமாக அவர்கள் பங்கெடுக்க முடியாமல் இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் இந்த அரசியலிலே பங்கெடுக்கக்கூடிய வகையிலே வந்து நீங்கள் இந்த பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்க வேண்டும் என்றும் இந்த இடத்திலே நான் உங்களிடம் வினயமாக ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றேன். அதே நேரத்தில் இந்த இடத்தில் இன்னொரு விடயத்தை நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். நேற்றைய தினம் பத்திரிகைகளில் ஒரு பொய் செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த செய்தி என்னவென்று சொல்லி சொன்னால், எனக்கும் எங்களுடைய தலைவர் மதிப்புக்குரிய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கும் ரணில் விக்ரமசிங்கவினுடைய விசேட நிதி ஒதுக்கீடு கிடைத்திருப்பதாக 6 கோடி கிடைத்திருப்பதாக விண்ணப்பங்களை மாத்திரம்தான் செய்திருந்தோம். அது பங்குனி சித்திரை மாதங்களில் எங்களுக்கு அந்த அங்கீகாரம் கிடைத்திருக்க வேண்டும். காலம் இழுத்தடிக்கப்பட்ட பொழுதுதான் வந்திருக்கிறது. அரச புலனாய்வு பிரிவிடம் சம்பளம் பெறுகின்ற ஊடகவியலாளர்கள் என்ற போர்வையிலே செயல்படுகிற ஒரு சிலர் அவ்வாறான பொய் செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள். அதை நான் மிகவும் மென்மையாக கண்டிக்கிறேன். இது ஒரு அரசியல் நேர்மையற்ற ஒரு செயல்பாடு என்பதையும் நான் இதிலே பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். நன்றி. பத்துமணி கரு மந்திரித்துமா கிறப்பு பிரகாஷ்ய ஹரி பரபத்தல பிரகாஷ்யா இக்கப்பத்தக்கிங் முழு லோகேட்டமுக்கு எனவா மேரட்டே பந்தனாகார பத்தத்திய மகா மிளேச்ச மட்டமங்க பவத்தன பந்தனாகார பத்தத்தியாக தியன் தவப்பத்தக்கிங் கியனவா பந்தனாகாரேட்டு கியப்பு ஹேமதினாம நிர்வாக்கரில் தியனும் அனிப்பத்தின் கியனவா பந்தனாகார இன்ன ஹேம நிலதாரியக்ம மகா மிளேஜ வித்தியன கட்டையத்துக்கு வரான்னு கேள மட்ட தேரென்ன இத்துமாட்ட பந்தனாகாரி கேனு வச்சனை தேர்மதான்னு கேள மேக மேக ரட்டாக் விதியட்ட அப்படி வளர்ந்தோன்னு தேசபாலினிக்க வச்சேன் அந்த வேளா பட்டு வாசிகான்னு மே மா மே பா மே பார்லிமெண்ட்டும் பாய்ச்சிக்கிறான்னு வந்தேன் வகைக்குமே கட்டுத்துக்கிறான்னு தான் மே பிரகாஷ துல கரு சபாபத்துமணி சமஸ்த பந்தனாகாரின்னு எழும ஜனதாவட்ட விசால அபஹாசியாக அவமானியாக்கிறான் பந்தனாகார டிபார்ட்மெண்ட்டு சீலும நிலதாரின்ட்டு விசால அபஹாசியாக அவமானி அக்கறான்னு சமஸ்தியாக் விதிரகத்தம் ரட்டாக் விதியட்ட மகா மிளேஜ மினிசு ஜீவத்தின சமாஜியாக தீர ரட்டாக் கீழ ஸ்ரீலங்கா மே முழு லோக்கிட்ட நம்ம அண்டகையில அண்டகால கீயணும் தான் மே வகை பிரகாசியாக கருணக்கோட்ட மேவே சத்தியதாவே சோழ பலன்னு கருசபா பெத்துமணி இந்த லைட்ல சித்தியாக எக்காத்திகா குணை கீழ கிவனா காலெதிக்கிறாண்ட எதக்கோட்ட கரு சபாபதித்துமணி மே வகை சித்தியாத்திகா கொய்ஹாரி சித்த விழா கிவனா ஏப்பிலி பந்தோ அப்பிட பரீட்சணை பார்த்தான்னு புழுவான் பரீட்சணை பார்த்தால் ஏப்பிலி பந்தோ நீத்தி கிரியாத்மக்கரான்னு புழுவான் தான் மே ரட்ட மெச்சர் ஆர்த்திக வசம் வெட்டிச்ச ரட்டா கீழே மந்திரித்துமா மே வினர் ரோக்கிங் அவில்லை நானே லங்காவி நின்று எத்துமா தான் மே ரட்டை தீன ஆர்த்திக தத்து அப்பை ஏனமுத் அப்பி இத்தாமத்ம அபாசு உனாத் முதல் பாண்டாகாரிய முதல்ல மாத்தியான் சேக்க துக்கறகுன மே ஜூலி மாசம் இதெல்லாம் வந்தனாகார நிலதாரின்ட்டு தீமனா வத்தேனவா ரூபாய் 13,000 வேடி தீமனவா கப்பி எங்கெல்லாம் வெட்டுப்பட்டு எக்க துக்கறல தீனவா இதோட ஒய் கியன சாம தியாக்ம கரு சபாபை எத்துமே ரூபாய் 13,000 தீமனவா கப்பி எக்க துக்கறா இதக்கோட ஏ அணுவ ஏ ஏ அணுவ கரு சபாபதி துமணி மே கரண பிரகாசைய இதாமத்ம மங்கிதானே பகத்கானே பிரகாசியா மே வகை பார்லிமெண்ட்டுவ பாவிச்சிக்கிறான் வந்தனா மே வகை பகத் அரமுனு இட்டு குறகணி மசாந்தா தெவனி காரணே கரு கஜேந்திரன் மகே மித்ர மந்திரித்துமா சந்தான் கலா சிறகிவாள்ல தீர்க காலியாக சிட்டின புஜ்ஜலையான் ஏப்பில் பந்தவ அப்பி நொசலக்கா ஹரிய நெபை எத்த வசேம கரு சபாபதி துமணி உபத்துமா தாண்டவா பௌகிய காலவல அப்பேராட்டே நீத்திய திமுன அடுப்பாடு நிசா வசர தாயாக் சிறகத்தவ இன்னொன்று மனுஷ சமாரலாட்ட வசர விசாக் நிந்தளத்தியனா முகத ரிமாண்ட் பாரே சிட்டப்பு காலையாய் அபியாச்சனா திமுன பேவத்துன காலையாய் எக்கத்து கரல மேவ அடு நொக்கர நிசா நமுத் பௌகிய மாசதி அப்பி பணத்தாக் சம்மத்த கரா மிங் இதிரியட்ட ஏவாகே காலைய ரிமாண்ட் பாரே சிட்டப்பு காலைய சிறதண்டுமே காலையங்க அடு கரான்னு கேள இதோட ஏ சகனைய மிங் இதிரியட்ட நடு தீந்து தினக்கொட்ட சியலும தனத்தாண்ட லபினவா இட்ட அமத்தர லெச தவத் பணத்தாக் அப்பி கெட்டும் பாத்கரல கபினட்டு கெட்ட திருப்பாத்கரல தீனவா தனட இன்ன உதவியகே
දැන්ට ඉන්න උදවිය අතරත් ඒ වගේ අය ඉන්නවා. මොකද අතීතයට බලපාන්න නෙවෙයි අපි කලින් ගෙනාවේ. ඒ අනුව දැනට ඉන්න උදවියටත් ඒ කාල සීමාව අඩු කරන්න, රිමාන්ඩ් භාරයේ හෝ අභියාචනයේ පවතින කාලයේ පැවති සිටි කාලය සිරදඬුවමෙන් අඩු කරන්න. ඊට අමතරව බන්ධනාගාර දෙපාර්තමේන්තුවේ බන්ධනාගාර පනතේ බන්ධනාගාර ආඥා පනතේ ගරු සභාපතිතුමනි 40/80 වගන්ති යටතේ ක්ලෙමන්සි සහන දීමේ ක්‍රමවේදයක් තියෙනවා. ඒ සඳහා අපි මම ගැසට් රෙගුලාසි පද්ධතිය දෙකක් හදලා තියෙනවා. 40/80 ඉදිරියේදී අපි පාර්ලිමේන්තුවට ඉදිරිපත් කරනවා. ඒක යටතේ ගරු සභාපතිතුමනි මරණ දණ්ඩනයකට නියමුණ තැනැත්තෙක් වසර 5ක කාලයක් හොඳ කල් ක්‍රියාවෙන් කටයුතු කරනවා නම් ඒ පිළිබඳව ඒ කමිටුවක් තියෙනවා විශ්‍රාමික විනිසුරුවරයෙක්ගේ සභාපතිත්වයෙන් යුතුව. ඒ කමිටුව අපිට නිර්දේශ කරනවා නම් අවුරුදු 5කින් පස්සේ හිරදඬුවම ජීවිතාන්තය දක්වා හිරදඬුවමක් බවට පත් කරනවා. ඊළඟට ඒ හිරදඬුවම ජීවිතාන්තය දක්වා පත් කරලා අවුරුදු 12ක් යනකොට අද දිනේ වැඩ කටයුතු සඳහා වෙන් කර ඇති කාලය අවසానයි. ඔබ මේ ප්‍රොසීඩින්ග් දීර්ඝ කිරීම සඳහා ඉවර වෙනකන් දික් කරන ලෙස දික් කරන්න ඉල්ලා සිටිනවා. Thank you. එතකොට ඒ අවුරුදු 5කින් ජීවිතාන්තය දක්වා පරිවර්තනය කරලා ජීවිතාන්තය දක්වා පරිවර්තනය කරාට පස්සේ අවුරුදු 12කින් ඔහුට ඉල්ලීමක් කරන්න පුළුවන්. ඒක 20 අවුරුදු සිර දඬුවමකට පරිවර්තනය කරන්න. ඔවුන් හොඳ කල් ක්‍රියාවෙන් ගුඩ් කන්ඩක්ට් එකෙන් ඉන්නවනම් එතකොට ඒ අවුරුදු 17 යනකොට ඔවුන්ට ඒ නිදහස ලබා ගැනීමේ ක්‍රමවේදය අපි සකස් කරලා තියෙනවා. එතකොට 20 අවුරුදු ඉස්සර ගත වුණ කෙනෙකුට නම් සාමාන්‍ය සමාකාලයේ එකතු කරපුවාම ඒක අඩු වෙනවා වසර 13 දක්වා ඔවුන්ව නිදහස් කරනවා. එතකොට ඒ ක්‍රමයට ඒ රෙගුලාසි රීති අපි හදලා ඉදිරියේදී පාර්ලිමේන්තුවට ඉදිරිපත් කරනවා. ඒ රීති සම්මත වුණාට පස්සේ ඔබතුමා ඔය කියන හුඟක් දෙනෙක්ගේ ප්‍රශ්න විසඳෙනවා. ඒක මේ ත්‍රස්තවාදී වැලැක්වීම පනත සම්බන්ධයෙන් විතරක් නෙවෙයි, රටේ සමස්තයක් විදිහට අපිට තෝරලා බේරලා සිංහල දෙමළ කියලා වෙන් කරලා නිදහස් කිරීමේ ක්‍රමයක් නැහැ. ඒක අපිට කවුරුත් පිළිගන්න ක්‍රමයක් නෙවෙයි. පොදුවේ ක්‍රමවේදයක් විදිහට, සාධාරණ ක්‍රමයක් වේදයක් විදිහට අපි ඉදිරිපත් කරන්නම් පාර්ලිමේන්තුවට. ඔබතුමාලා ඒක සම්මත කරලා දෙන්න. கௌரவ அமைச்சர் அவர்களே, நீங்கள் இங்கே அந்த சட்ட திருத்தங்கள் தொடர்பாக பொதுவாக முன்வைத்த கருத்துக்கள் நாடென்ற அடிப்படையிலே நீங்கள் அதை முன்வைத்திருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களிடம் வினயமாக கேட்டுக்கொள்கின்றபடியாம், தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் இடையிலே ஒரு நீண்ட இன மோதல் ஒன்று நடைபெற்றிருக்கிறது. நீங்களே இங்கே ஒன்று ஒப்புக்கொண்டிருக்கிறீர்கள், 41 முன்னர் நடைபெற்ற ஜூலை படுகொலை, அந்த கருப்பு ஜூலை சம்பவங்கள் தொடர்பாக அந்த சம்பவங்கள், அதுக்கு முன்னர் 77 நடைபெற்ற கலவரங்கள், 58 நடைபெற்ற கலவரங்கள் என்று சொல்லி பல்வேறுபட்ட காரணங்களால் தான் இந்த ஆயுத போராட்டங்கள் உருவாகியது. அதனால்தான் அவர்கள் இப்பொழுது சிறையிலே இருக்கின்றார்கள். அதுவும் இந்த பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் பொய்க்குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் இதை விசேடமாக நீங்கள் கையாள வேண்டும். எங்களுடைய வினயமான வேண்டுகோள், தயவுசெய்து அவர்களுக்கு ஆக குறைந்தது பிணையாது வழங்கி அவர்களை பிணையிலே வைத்துக்கொண்டு நீங்கள் உங்களுடைய சட்ட நடவடிக்கைகளை நீங்கள் யோசிக்க முடியும். தயவுசெய்து வந்து அது தொடர்பாக சிந்திக்க வேண்டும். நன்றி. தேங்க்யூ.